சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். ஹரிஸ்பாலா, அதாவது இந்தியா கூட்டணிக்கு இந்தியா அப்படின்ற பேர் வைத்ததற்கு பிறகுதான் இது வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. பாஜக வந்து இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்றீங்க, அவங்க இவர் பீர் முகமது சார் சொல்லும்போது அவங்க திட்டமிட்டு இந்த செப்டம்பர் 19 சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட சரியாக அந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் வந்து அதில் வந்து லிங்க் பண்ணி அதை கொண்டு வந்து முடிக்கிறாரு. அப்போ இந்த திட்டமிடல் தான் வந்து எதிர்கட்சிகள் கிட்டையும் இருந்திருக்கு, பாஜகவை வந்து சீண்டுவது போல அப்படின்னு அவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. அதனாலதான் வந்து இப்போ அவங்க வந்து வேற வழி இல்லாமல் பாரத்னு மாத்துறாங்க. ஏன்னா இந்தியா இந்தியான்னு சொன்னா அது இந்தியா கூட்டணியை குறிக்கும். அதாவது இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, முன்னாடி பேசின கனிமொழி மேடம் சொன்ன மாதிரி இந்தியா என்கின்ற நாடே இந்த மோடிக்கு எதிராக கிளந்தெழுறோம், கிளந்து எழுந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. கர்நாடகாவுடைய தேர்தலில் இப்போ தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு வாக்குறுதி கொடுக்குது, அதாவது இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும்னு ஒரு திட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி வாக்குறுதியாக கொடுக்குது. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த திட்டத்தை வந்து அன்னபாக்கியன்ற பேர்ல முன்னாடியே இப்ப சித்தராமையாவுடைய பழைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க திட்டத்தை தொடரணும்னு சொல்லி அவங்க வந்து முயற்சி எடுக்கும் பொழுது மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரிசி தொகுப்பை ஒட்டுமொத்தமா காலி பண்றாங்க. என்ன காரணம்னா அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சிக்கு நல்ல பேர் வந்துவிடும், எதிர்கட்சியின் ஆட்சிக்கு நல்ல பேர் வந்துவிடும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் என்ற வயிற்றில் அடிக்கும் வகையில் ஒரு கேவலமான செயலை பாஜக செய்திருக்கிறது என்றால் இந்த நாட்டுடைய மக்கள் இந்திய நாட்டினுடைய மக்கள் எல்லோரும் இந்த அரசுக்கு எதிராக வெகுண்டத்தானே வேண்டும், அது வெகுண்டத்தானே செய்வார்கள். புரியுது இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, 5 ட்ரில்லியன் எக்கானமியா இந்த நாட்டை நாங்க மாத்துவோம், 2024 இந்த நாட்டை வந்து நாங்க 5 ட்ரில்லியன் எக்கானமியா மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. 2030 2030 அந்த டார்கெட் நாங்க அச்சீவ் பண்ணணும். 2030 வரை இந்த வரைக்கும் இந்த ஆட்சி நீடித்தால் அப்ப கேட்டோம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க 2060 அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இந்த அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் இருந்து அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க வந்து நாங்க ஒவ்வொரு ஒரு ரோடு போடுறோம், அத்தனை கிலோமீட்டர் நாங்க ரோடு போடுறோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு நாங்க அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனா என்னாச்சு, நெடுஞ்சாலைத்துறையில அந்த பாரத் மாலா திட்டத்துல பயங்கர மிகப்பெரிய ஊழல் நடக்குது, துவாரகா ஹைவே எக்ஸ்பிரஸ் வேல பயங்கரமா ஊழல் நடக்குது அப்படிங்கறது வந்து தெரிய வந்திருக்கு சரிங்களா. சிஏஜில 7000 கோடி ரூபாய் ஊழல், இந்த 7000 கோடி ரூபாய் ஊழல வந்து இந்தியாவே பேச ஆரம்பித்து விட்டது. இதுல இருந்து எப்படி டைவெர்ட் பண்றது, இதுல இருந்து எப்படி டைவெர்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. இது வந்து இதையேதான் வந்து இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டுல ஆர் என் ரவி செஞ்சாரு. அவர் வந்து ஒரு தேநீர் விருந்துக்கோ எதுக்கோ வந்து ஒரு பத்திரிகை அடிக்கும் பொழுது, ஒரு அழைப்புதல் அடிக்கும் பொழுது தமிழக ஆளுநர் தமிழக அரசு அப்படின்னு போட்டார். அந்த தமிழகம் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டு மெயினா இருக்கக்கூடிய இஷ்யூவை வந்து டைவர்ட் பண்ணார் ஆளுநர் ஆர் என் ரவி. அதே டாக்டிக்ஸ் தான் இப்ப வந்து இந்திய லெவல்ல செய்யறாங்க. நீங்களே சொன்ன மாதிரி 2024 தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சியில் இருக்க போவதில்லைன்றத நீங்க கான்பிடண்டா சொல்லும் போது அவங்க இப்ப கொண்டு வருகிற இந்த மாற்றம், நாங்க வந்து பெயரை மாற்ற போறோம் அப்படின்னு சொல்றது, ஏன்னா இந்த ஒரே ஒரு கூட்டத்தொடர் தான், இதுல வந்து என்ன பண்ணிட முடியும், ஏன் இவ்வளவு கடுமையாக அதை எதிர்க்கணுமா? நீங்க சொன்ன மாதிரி 2024 அப்புறம் பாஜக ஆட்சியே இருக்க போறது இல்லையே, உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா. அதாவது ஒரு கன்சென்சஸ் அண்ட் அக்செப்டன்ஸ், இந்த ரெண்டு தான் வந்து ஒவ்வொரு செயல்பாட்டிலயும் நமக்கு முக்கியங்க. அக்செப்டன்ஸ்னா எல்லாருக்கும் ஏற்புடையதா அப்படின்னு, கன்சென்சஸ்னா எல்லாருக்கும் வந்து அதுல வந்து ஒத்த கருத்து இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். இன்னைக்கு வந்து இந்த பெயரை வந்து நீங்க வந்து தற்காலிகமா இந்த பெயரை மாற்றுவோம், நாங்க அடுத்து மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியோ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியோ வரும் பொழுது நாங்க இந்த பெயரை அப்புறம் மாத்திக்குவோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கின நாய்க்குட்டிக்கு ஜிம்மின் பேர் வச்சேன், 6 மாசம் கழிச்சு அது மம்மின் பேர் மாத்திட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து அதிமுக வேணா இதை ஏத்துக்கலாம், அதிமுக வந்து எதையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்நேரம் வந்து எடப்பாடி வந்து லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருப்பாரு தேர்தல் ஆணையத்துக்கு, அனைத்து பாரத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கட்சியை மாத்திருங்கன்னு. ஆனா உண்மையுள்ள இந்தியா என்கின்ற பெயரை உணர்வுபூர்வமாக இந்தியா என்கின்ற பெயரையும் நாட்டையும் நேசிப்பவர்கள் நீங்க வந்து அடிக்கடி இன்னைக்கு ஒரு பேரை வைங்க 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியா மாத்திக்கோன்றதுக்கு ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியா என்பது வெறும் பெயர் அல்ல, அது எங்கள் உணர்வோடு கலந்திருக்கிறது.
இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க தமிழ்நாட்டுல சொல்றோம், ஆனா வந்து கர்நாடகாவிலையும் வட இந்தியாலையும் ஆந்திராவிலையும் பாத்தீங்கன்னா பாரத் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு தான் எங்களுடைய பேர். ஆனா தமிழ்நாட்டில் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று தான் நாங்கள் அதை வந்து எங்களுடைய கட்சியை நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கோம். சரி, எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாத பேரை நீங்க ஏன் திணிக்கிறீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஓகே ஓகே ஓகே, நம்ம பேசுவோம். பீர் முகமது சார், இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ மாற்றுவது அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி, இப்போ இவங்க வந்து பாரத் அப்படின்ற பேரையே கொண்டு வந்துட்டாங்க, அப்போ என்னெல்லாம் வந்து மாற்ற வேண்டியிருக்கு? அவர் சொன்ன மாதிரி இவங்க கட்சி பெயர் எல்லாத்தையும் கூட வந்து மாற்றணுமா? ஏன்னா அது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான பெயர் அப்படின்றப்போ இந்தியான்ற பெயரே இனிமேல் அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்தியா என்ற பெயரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போது அது இல்லாத இடங்கள் ஏது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ அந்த சொல்லலாம் என்ன பண்ணுறது, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல? இல்லை, இதில் ரொம்ப கவனமாக அவங்க செயல்படுறாங்க. நீங்கள் எப்படின்னா இந்தியா தேட் இஸ் பாரத்னு இருக்குது, இன்டர்சேஞ்சபிளி வி கேன் யூஸ் இட் அப்படிங்கிறது. இப்போ ஹிந்தி அரசியல் சாசன இதை எடுத்து படித்தா பாரதம் அது இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இன்டர்சேஞ்சபிளாக தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், காலகாலமாக நம்ம இன்டர்சேஞ்சபிளாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதில் இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டை சில ஆட்களை வச்சு பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லை. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற பேர் ஒரு இந்திய பேர் தான், இந்திய பேர் தான் சப்த சிந்துங்கிற இடத்துல இருந்து, அது சமஸ்கிருத சொல் மூலத்தில் இருந்து தான் அதுவே வருது. ஏன்னா இந்த சப்த சிந்து அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில், அதாவது அந்த ஃபோனெட்டிக் ஷிஃப்ட்டும்பாங்க, அதாவது உச்சரிப்பில் வந்த மாற்றத்தின் காரணமாக அது இந்தியா என்கிற பெயராக மாறியது அப்படிங்கிறது தான் வரலாற்று பூர்வமாக ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்ட. ஏன் அந்த சப்த சிந்துவிலிருந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே வருது, அதாவது சிந்து என்பது நதி என்பதிலிருந்து வருகிறது. எனவே இந்தியா பாரத் என்கிற ரெண்டு பேர்களையும் பயன்படுத்தலாம் என்பதுதான் காங்கிரஸ் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது, ஏனைய கட்சிகளும் ஒப்புக்கொண்டதாக இருக்கிறது. நீதிமன்றங்களில் அந்த வழக்குகள் வரும்போது நீதிபதிகளே உச்ச நீதிமன்றத்தில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, ரெண்டையுமே நீங்க பயன்படுத்தலாம், விருப்பமோ அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். இன்டர்சேஞ்சபிளா ரெண்டையும் மாற்றி மாற்றி நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதாகத்தான் இருக்கிறது. இதை அவர்கள் ஏன் பேசுபொருளாக ஆக்குகிறார்கள் என்றால், குறிப்பாக இந்தியா என்கிற பெயரில் அந்த கூட்டணி அமைந்த காரணத்தினால் இந்த பெயரை முதன்மைப்படுத்துகிறார்கள். இப்போ நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயங்களை அவர்கள் ஆர்கியுமெண்ட் சில பிரபலங்களை பேச விட்டிருக்கிறார்கள், குறிப்பாக ட்விட்டர் போன்ற அதாவது எக்ஸ் என்கிற வலைத்தளத்தில் எல்லாம் பேச விட்டு என்ன ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள் என்றால், அந்த இந்தியா என்கிற பெயர் பயன்பாட்டை குறைப்பதற்கு என்னவெல்லாம், ஏன்னா இந்தியா என்கிற இந்தியா வர்சஸ் மோடி என்று வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக, தோல்வி பயத்தின் காரணமாக அந்த பெயர் பயன்பாட்டை எப்படியெல்லாம் குறைக்கல, இது காலனிய பெயர் என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள். பொய் சொல்வது அவர்களுக்கு கைவந்த கலை. எனவே காலனிய பெயர் அது உண்மையிலே அது சப்த சிந்துவிலிருந்து வருகிறது என்கிற வரலாற்று உண்மையை கூட மறைத்து இது ஒரு காலனிய பெயர் என்கிற ஒரு பொய்யை சொல்கிறார்கள். இது காலனிய பெயர் என்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. இன்னொரு விஷயம் இதில் என்னவென்றால், அவர் சென்டிமெண்டலாக என்ன செய்கிறார்கள், வெளியே இருந்து வருவதெல்லாம் அசிங்கமானது, அந்நியமானது, அது இம்பியூரானது, தூய்மையற்றது, உள்ளே இருந்து வருவது அந்த அகமண முறை எல்லாம் எப்படி ஜாதியின் பெயரால் சனாதனத்தின் பெயரால் கலப்பற்றது, இது பாரதம் என்பது கலப்பற்றது, இந்தியா என்பது கலப்புடையது என்கிற ஒரு அந்த சாதி சென்டிமெண்ட்டுக்குள் அவர்கள், ஏனென்றால் அவர் சாதியை வைத்து தான் அவர்கள் மத அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திரும்பவும் அந்த பழைய அவர்களுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, இந்த படிக்காதவர்கள், அதாவது இல்லிட்ரஸியை மெயின்டைன் பண்ணுறது தான் ஃபேசிசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எழுத்தறிவின்மையை எவ்வளவுக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாசிசம், ஒற்றை ஆட்சி, ஒரு தலைவர், ஒரு பண்பாடு என்பதை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அதற்காக இந்த உரையாடலை அவர்கள் முன்கொண்டு வர, இதன் மூலம் அவர்கள் ஒரு ஊழல் ஆட்சி செய்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலமாக, அவர்கள் மதவெறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மைகள் எல்லாம் இதன் மூலம் புதைத்து விடலாம். எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்றால் மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள், கர்நாடகத்தில் உங்களை படுதோல்வி அடைய செய்து விட்டார்கள், இனி ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், சத்தீஸ்கரில் உங்களை படுதோல்வி அடைய செய்ய போகிறார்கள் என்று கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த தோல்வி பயத்தின் காரணமாக இதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. சரி, நம்ம பேசுவோம், தொடர்ந்து நாம் பேசலாம். சந்திரசேகர் சார், இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு அவங்க சொல்கிறது என்னென்னா இந்தியா அப்படின்ற பெயரை விட பாரத் அப்படின்னு சொல்லும்போது தான் அது ஒரு பெருமை தரக்கூடியதாக இருக்கிறது. காங்கிரசுக்கு வந்து இந்தியாவினுடைய, அதாவது இந்த நாட்டினுடைய பாரதத்தினுடைய பெருமைகளிலோ அல்லது அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீதோ அல்லது அதை உருவாக்கிய தலைவர்கள் மீதோ பெரிய நம்பிக்கையோ அல்லது மதிப்போ இல்லை.
இல்லை, பெருமை யாருக்கு பெருமைன்னு தெரியல. ஏன்னா இவர்களுக்கு இந்திய வரலாற்றில் இடம் இல்லைங்க. இது அது அதையும் நான் சொல்லிடுறேன். இந்திய வரலாற்றில் இவர்களுக்கு, இந்தியாவிற்காக போராடிய வரலாற்றில் இவர்களுக்கு இடம் இல்லை. அந்த வரலாற்று ஒன்று, அந்த அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்திய வரலாற்றில் இடம் இல்லை அப்படிங்கிறப்ப இவர்கள் அடுத்த இன்னும் வருங்கால கட்டத்தில் என்ன இவங்க இப்போ கிளியர் பண்ண வைக்கிறாங்கன்னா, இந்தியாவுடன் போராடி பாரதத்தை மீட்ட மோடிஜின்னு கூட சொல்லுவாங்க. பாரத பெயரை மீட்டு, ஆமா அதெல்லாம் செய்வாங்க. இவங்கெல்லாம் செய்யறது தாங்க, ரெகுலரா பேசிட்டு இருக்காங்களா? நாங்க தான் பாக்குறோம்ல, இந்த இதுல எல்லாம் பாக்குறோம்ல, எல்லா யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவர் தான் இது என்னது விஸ்வகுரு. உலக நாடுகள்லாம் பதறுகின்றன, பாகிஸ்தான் பதறுகிறது, சைனா கதறுகிறது, இலங்கை உதறுகிறதுன்னு பேசுறாங்களே எல்லாம் அவருக்காக. ஆனா எங்க பதறாங்க? நீங்க அருணாச்சல பிரதேசத்துல குடிசை போட்டு வந்துட்டான், தங்கிட்டான். ராகுல் காந்தி அது வேற ஏதாவது சொல்லணும் எனக்கு, அதே பிடிக்கல எனக்கு. அதாவது அந்த அளவிற்கு இருக்கிறது இவர்களுடைய கேவலமான அரசியல் இருக்கிறது. நீங்க அங்க இருக்கிறவங்க சைனா அப்படின்னு ஒரு 2 வருஷத்துல இந்த லடாக்ல மோதல் நடந்துச்சு, 20 பேர் இறந்தாங்க. சீனான்ற வார்த்தை எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காங்களா பாருங்க, மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும், சீனா என்ற வார்த்தையே குறிப்பிட பயப்படும் இவர்கள் தான் ரொம்ப தைரியசாலிகள். நம்ம சீனாவை பார்த்து இவங்க தான் பதறாங்க. சீனா பதறல, சீனா எங்க பதறது? சீனா மேப்ல இந்த வருடமே 2 தடவை நம்ம அருணாச்சல பிரதேசத்தை சீனாவின் எல்லையாக குறிப்பிட்டு 2 தடவை போட்டிருக்காங்க. 2 தடவை குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்கு சீனா அதிபர் இங்கு வர மறுக்கிறார், G20 மாநாட்டிற்கு வர மறுக்கிறார். ஏன்? காரணம் என்ன? தெளிவு தெளிவா கட்டும் போதல்ல, ஏன் G20 மாநாட்டுக்கு வரலன்னு புதின் வராததுக்கு காரணம் இருக்கிறது. ஏன் இவர் வராததுக்கு காரணம் என்னன்னு விளக்கணும்ல. அதாக இவர்கள் என்னன்னா, இவர்களை ஒரு வேற ஒரு விதத்துல கட்டமைக்கிறதுக்கு மட்டும், பிம்பத்தை கட்டமைப்பதற்கு, அந்த பிம்பம் இன்னும் தொடர்வதற்கு இவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு தான் சொல்றேன். பாராளுமன்ற கூட்டம், சிறப்பு கூட்டம் நடக்குது. இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் சிறப்பு கூட்டம் எந்த அஜெண்டாவும் இல்லாமல் அறிவித்ததே கிடையாதுன்னு தான் தகவல் இருக்கு. எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, GST கூட மோடி அவர்கள் அறிவித்தப்ப GST சிறப்பு கூட்டம்னு அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு பவள விழா, சுதந்திர தின பவள விழாக்காக, பொன் விழாவிற்காக எல்லாத்துக்கும் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்ட போது கூட அந்த விழாவிற்காக என்று கூட்டப்பட்டது. ஆனால் எந்த அஜெண்டாவும் இல்லாமல் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட்டது இப்பொழுதுதான். ஆக இவர்கள் எந்த அஜெண்டா இல்லாமல் இல்லை, இவர்கள் ஹிடன் அஜெண்டா. அதாவது மக்களுக்கு தெரியக்கூடாது யாருக்கும். நீங்க விவசாய சட்டங்கள்லாம் டேபிள்ல வைக்கல, எம்பிக்களே குற்றச்சாட்டுனா மேடம் இருக்காங்க, எம்பி இருக்காங்க. அதாவது எம்பிக்களுக்கு அந்த சட்டங்களுடைய காப்பி முன்னாடி கொடுக்கல, கொடுக்காம அவசர அவசரமாக சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைய சட்டங்கள் எம்பிக்களுக்கே பார்வைக்கு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் எம்பிக்களுடைய குற்றச்சாட்டு. ஆக ஜனநாயக முறைப்படி எதையுமே செய்யாத ஒரு அரசாக இந்த 9 வருடமாக இந்த அரசு நீடித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மக்கள்கிட்ட எதையாவது திசை திருப்பி அதன் மூலமாக அந்த தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று மட்டுமே இந்த அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இப்போ மக்கள் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி இது வந்து பாஜகவுக்கான ஒரு தேர்தல் வியூகம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது ஒரு குழப்பத்தை தானே மக்கள் கிட்ட ஏற்படுத்துது. குழம்பியில கூட்டதனான மீன் பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, குழம்பிய குட்டையில் தான் மீன் பிடிப்பாங்க. இவர்கள் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்கள் அதோட வலையோட தூண்டிலோட நின்றுட்டு இருக்காங்க. குழம்பணும் அப்பதான். நீங்க வந்து மக்கள் தெளிவாக கூடாது, யாருமே தெளிவாக கூடாது. இந்த இது இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்திலிருந்து சொன்னது, எதிர்கட்சிகளை கூட ஒன்று சேர மாட்டார்களோ ஒன்றுமே எல்லா விவாதத்திலையும் நீ என்ன பண்ண 9 வருஷத்துல அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டார்கள். அது இருக்கட்டும், வர்றான் வரல நீங்க விடுங்க, மக்கள் ஓட்டு போட போறான். என்ன பண்ணணும், 9 வருட ஆட்சிக்கு பிறகும் ஒரு சாதனையை சொல்லாத ஒரு அரசு இருக்குன்னா அந்த அரசை எப்படி சொல்றது? நம்ம 9 வருடம் ஆட்சி பண்ணிட்டாங்க, நாங்கள் செய்த நீங்க அதுல கிட்டத்தட்ட 8 வருடம் வந்து நேரு காங்கிரஸ் செய்யலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்கும் போது ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் பணியாற்றி இருக்கிறார் பிரதமர் மோடி. அது யாருக்காக பணியாற்றினார்ன்றதையும் கேட்டுட்டா அப்ப நல்லா இருக்கும். எவ்வளவு எந்த எவ்வளவு கார்பரேட்டுகள் வளர்ந்தார்கள்? கிட்டத்தட்ட 100 கார்பரேட்டா இருந்தது 125 ஆயிருக்கலாம். அம்பானி 420 இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கிறார். இதுக்கெல்லாம் உழைச்சிருக்கலாம், அவர் உழைச்சிருக்கலாம். அது அதை நாம் பறக்கலை. அவர் விடுப்பே எடுக்காமல் அது அம்பானிக்காகவும் அதானக்காகவும் அந்த பிரதமர் உழைத்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு கூட சோனியா காந்தி அவர்கள் வந்து 9 பிரச்சனைகளை குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்லி ஒரு அஜெண்டாவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. அது காரணம் என்ன? பாராளுமன்ற அலுவல் குழு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்னென்ன பிரச்சனைகளை எடுக்க வேண்டும்னு. அந்த அலுவல் குழு கூட்டத்திலேயே பேச அனுமதிக்காமல் வெளிநடப்பு செய்த காலகட்டமும் மோடி அவர்கள் காலத்தில் தான் சாதனை நடந்திருக்கு. சரி, இன்றைக்கு வரைக்கும் ஒரு துணை சபாநாயகர் இல்லாமல் ஒரு பாராளுமன்றம் நடந்துச்சுன்னா அதுவும் இதுதான், இந்த பாராளுமன்றம் தான். கனிமொழி மேடம், இப்போ அரசியல் சட்டத்தை திருத்தினால்தான் இந்த பெயரை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும்போது, அந்த அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 1 அதில் தான் முதலேயே தொடங்குது. இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்ற அந்த சொல் அதில் தான் இருக்குது. அதனால் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது, அவர்களுக்கான அந்த பலம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நாடாளுமன்றத்தினுடைய, நாடாளுமன்றத்தில் பிஜேபிக்கான அந்த பலம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல.
நாடாளுமன்றத்துல பலம் இருப்பது மேடம், அவங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அவர் பக்கம் இருப்பதனால அவர்கள் கொண்டு வரக்கூடிய எல்லா பில்ஸையுமே ஈஸியா வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு பலம் இருக்கிறதா இல்லையா, பாஸ் பண்றாங்களா இல்லையான்னு. அதாவது இது வந்து ஒரு பெயர் மாற்றம் தான், வாயளவுலதான் சொல்ல போறாங்கன்னா எல்லோருமே அதை வந்து ஒரு விஷயமா கடந்து போயிடலாம், அரசியல் விஷயமாக கடந்து போகலாம். ஆனா நீங்க அதை வந்து ஒரு பிரசிடென்ஸ் கொண்டு வந்து அதை ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து இனிமே இந்தியானே கூப்பிட மாட்டோம், பாரத்தின் தான் கூப்பிட போறோங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஐ திங்க் பாராளுமன்றத்துல மட்டும் இல்ல உலக அளவுல எல்லாருமே அதற்கு ஒரு சிறு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்படி கொண்டு வரணும்னா ஐ திங்க் அவங்க எல்லாரோட ஸ்டேட்டோட கன்சிடரேஷனையும் இதுல எடுக்கணுங்கிறது வந்து ஒரு விஷயமா முன்வைக்கப்படும்ங்கிறது நான் எதிர்பார்க்கப்படுறேன். நாணயத்தில இருந்து நம்மளுடைய ருபியில இருந்து ரூபாய் நோட்டுகள் முதல் கொண்டு எல்லாத்திலயுமே மாத்தணும். இப்ப ரூபாய் நோட்டுகள் நம்ம நாட்டுல மட்டும் புழக்கத்துல இல்ல, டிமோனடைசேஷன் அப்போ 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வந்து நம்ம மாத்துறதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டோங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறதும் நம்ம பழைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் சார் பழைய இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவ ஒட்டுமொத்த இந்தியாவில நீங்க ஃபுல்லாவே நீங்க வந்து மாத்த போறீங்கன்னா யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டவர்கிட்ட நம்மளுடைய பணப்புழக்கத்துல நம்மளுடைய INR தான் எல்லாமே பழைய நோட்டுகளை தான் வச்சிருப்பாங்க. இப்ப பாரத்னு ஒரு நோட்டு வச்சிருப்பீங்க, இந்தியான்னு ஒரு நோட்டு வச்சிருப்பீங்க, பாரத்னு ஒரு பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்க, இந்தியான்னு ஒரு பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்க. நாளைக்கு வந்துட்டு உங்க பேருக்கு முன்னாடி கூட பாரத்னு போட்டுக்கங்கன்னு ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்மளாம் நம்ம இஷ்யூல மாத்திட்டு பாரத்னா மேடம் போட்டுக்க முடியும்? ஒரு சின்ன ஒரு நபருக்கு பெயர் மாத்திரம்னாலே பேப்பர்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து 2 நாளிதழ்களை வரணும், 2 லாங்குவேஜ் நாளிதழ்களை வரணும், அதுக்கு ஒரு 15 நாள் அவகாசம் கொடுக்கணும்ங்கிற இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது இந்த 5 நாள் கூட்டத்தொடர்ல அந்த பிரசிடென்ஸ கொண்டு வந்தாங்கன்னா அதை விட வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் பாஜகவால செய்ய முடியாது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நாட்டுக்கு பெயர் மாற்றுகின்ற இந்த விஷயத்தில் கூட எதிர்க்கட்சிகளுக்கான விவாதத்துக்கான இடம் இருக்காது, கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒருவேளை அந்த மசோதா முன்வைக்கப்பட்டால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் 1.1 இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறது ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகுது, இதுக்கு நாங்க யாருடைய பிரசிடென்சியும் எடுக்க தேவையில்லை, வெறும் ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் மட்டும் கொடுத்து நாங்க கடந்து போவோம்னு சொன்னாலும் நம்பாத எதையுமே யாரும் பேசாம ஆச்சரியக்குறியோட தான் நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு பில் எடுத்துட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, இட் இஸ் தேர் இன் தி கான்ஸ்டிடியூஷன். நான் ஒரு ஜிஓ மட்டும் போட்டுக்கிறேன், அவங்க போடுறது ஒரு சாதாரண ஒரு ஜிஓவா இருக்கலாம் ஒரு பேப்பர்ல, ஆனா அந்த நோட்டிபிகேஷன் எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொண்டு வர போதுங்கிறத அவங்க உண்மையா ஆலோசி ஆராய்ஞ்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வர மாட்டாங்க, இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை பத்தி யோசிப்பாங்களான்றது கூட தெரியல. ஒருவேளை இந்தியாங்கிற பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஹிந்தி மொழியாக இல்லாத காரணத்தினால பாரத்ங்கிற மொழியை கொண்டு வராங்களா, அங்க ஒரு ஹிந்தி இம்போசிஷன் கொண்டு வராங்களான்ற சந்தேகங்கள்லாம் கூட நிறைய நம்ம வாட்ஸ்அப்ல செய்திகளா பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரிங்க மேடம், சரி கண்டிப்பா நம்ம பேசலாம். சந்திரசேகரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து, இப்ப இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய சிக்கலா இங்க? ஆமாம், நீங்கள் தொடர்ந்து அவர்கள் அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்களுடைய அஜெண்டா, நீங்கள் ஒரு சார் கூட சொல்லிட்டு இருந்தார், 1 மாதம் முன்னாடி எம்பி பேசுகிறாரு இந்தியா கூட்டணி ஆரம்பித்த உடன் எம்பி வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு இனிமேல் இந்தியாவை பாரதம் என்று அழைக்க வேண்டும்னு. அதற்கு பிறகு 1 வாரத்துக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைவர் மோகன் பகவத் பேசுகிறார், இந்தியா என்பது பாரதம் தான், பாரதம் என்று தான் அழைக்க வேண்டும் சொல்கிறார். ஆக யாருடைய அஜெண்டாவை இவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க? மக்களுடைய அஜெண்டாவா? மக்களுடைய கருத்தை கேட்கணுமா? மேடம் கூட தெளிவாக சொன்னாங்க, ஒரு சாதாரண பெயர் மாற்றத்துக்கே 2 நாள் நோட்டிஃபிகேஷன், 2 தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் இது கொடுத்து அதுக்கப்புறம் மாற்றணும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரசிடெண்ட்டோட இன்விடேஷனில் நீங்கள் பெயரை மாற்றுறீங்க, ஜஸ்ட் லைக் தட்னு மாற்றுறீங்க, அதை கடந்து போகிறீங்க, அதை ஒரு G20 நாங்கள் பண்ணோம்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் யாரை மதிக்கிறீர்கள்? அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை, பாராளுமன்றத்தை மதிக்கவில்லை, இந்த நாட்டு மக்களையும் மதிக்கவில்லை அப்படிங்கிறப்ப இது இந்த 2024 இந்தியா வெர்சஸ் மோடின்னு தான் வரும் கண்டிப்பா. அது கண்டிப்பாக இன்னும் அதை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா வெர்சஸ் மோடி என்று வரும்பொழுது இந்தியா வெற்றி பெறும், இதுதான் என்னுடைய கருத்து. சரிங்க சார், நன்றி. பல உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் சுருக்கமாக. இந்தியா என்றால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும், இதை நான் சொல்லலைங்க,
பாரதி வந்து அவருடைய இந்தியா வார இதழ் ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு 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 டேக் லைன் இருக்கும். முரசரி பாத்தீங்கன்னா இன்றைய செய்தி நாளைய வரலாறு, ஜனசக்தி பாத்தீங்கன்னா புதியதொரு உலகம் செய்வோம். அந்த மாதிரி இந்தியா இதழினுடைய அந்த ஸ்லோகன் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் அப்படின்னு பாரதி வச்சார். இந்த சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பிடிக்காதவர்கள் தான் இந்தியா என்கின்ற பெயரை நிராகரிப்பார்கள். அந்த அந்த இந்தியா பத்திரிகையிலேயே ஒரு பாரதி வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு எழுதுறாரு. அந்த நாலு வரியை படிச்சேன்னா இதுக்கான தீர்வு, இப்ப இந்த பிரச்சனையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கான தீர்வையும் பாரதியே சொல்றாரு. நாலே வரி, ஜனங்களே நீங்கள் தான் இந்த பூமியின் சொந்தக்காரர்கள், அரசாட்சியார் உங்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு உங்களுக்கு வேலை செய்யும் தொழும்பர்கள். ஒரு அரசாட்சியார் சரியானபடி வேலை செய்யாவிட்டால் அதனை மாற்றும் சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களுடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் அறிந்து கொண்டு நீங்கள் செய்யும் சட்டத்திற்கு இணங்கிய காரியங்களிலே தலையிடுவோர்களை தாட்சண்யமின்றி அகற்றி விடுங்கள் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இப்பொழுது இந்தியா என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம், அது எங்களுடைய உரிமை. அதில் தலையிடும் இந்த கேடுகட்ட அரசாங்கத்தை அகற்றி விடுவது, தாட்சணியமின்றி அகற்றி விடுவது ஒன்றுதான் இப்படி விளைவிக்கப்படுகின்ற குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு அப்படிங்கறதா என்னுடைய நிறைவு. சரி, கண்டிப்பாக அது மாற்றப்பட வேண்டியது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு நீங்க வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கீங்க. நன்றி பீர் முகமது சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக. ஓகே, இந்தியா என்கிற எதிர்கட்சி கூட்டணியை கண்டு தோல்வி பயத்தில் இன்றைக்கு பாரதம் என்கிற பெயரை முதன்மைப்படுத்துகிறார்கள். ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இது ஒரு ஊழல் ஆட்சி, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சி என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இந்த ஆட்சியை அகற்றுவார்கள். அதற்கான ஒரு தொடக்கம்தான் நாம் அவர்கள் முகத்தில் இப்போது காண்கிற தோல்வி பயம் என்பதை உறுதியாக நான் பார்க்க முடிச்சு. நன்றி, நன்றி. நான்கு பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனைக்களம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.